हेलो फ्रेंड्स वेलकम बैक टू अवर चैनल नाम अपडेट पाकपोन पातना तम वंग मुद्ल विमुई अद मटम वंगी ऊलिया इंडना वेले नुत स्ट्रैक पड़पा इतना अब पाती वंग तनियाार मयम एद्रे वंगी ऊलिया वह पातना पदा रे पातना स्ट्रैक वह सर वह पाती इंडकुत वंग विमें इतनी वेलान अप्डेट பொது துறை வங்கிகள் தனியார் மயமாவதை கண்டித்து வங்கி ஊழியர்கள் இரண்டு நாள் வேலை நிறுத்தம் இன்றுடன் பாத்தீங்க தொடங்குறாங்க. இதல கிட்டத்தட்ட தமிழகத்துல மொத்தம் பாத்தீங்க ஒரு 60,000 பேர் வந்து பங்கேற்கறாங்க. பொது துறை வங்கிகளை தனியார் மயமாக்கும் மத்திய அரசின் அறிவிப்பை கண்டித்து வங்கி ஊழியர்கள் நாடு முழுவதும் தழுவிய இரண்டு நாட்கள் வேலை நிறுத்த போராட்டத்தை வந்து பாத்தீங்க தொடங்கி இருக்காங்க. தமிழகத்துல மொத்தம் 60,000 வங்கி ஊழியர்கள் இந்த வேலை நிறுத்த போராட்டத்துல வந்து பங்கேற்கிறார்கள். இரண்டு பொதுத்துறை வங்கிகள் தனியார் மயமாக்கப்படும் என மத்திய அரசு அறிவித்தது. அதாவது ரெண்டு பொதுத்துறை வங்கிகள் வந்து பார்த்தீங்கன்னா தனியார் மயமாக்கப்படும் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. மத்திய பட்ஜெட்டின் போது நிதியமைச்சர் இந்த அறிவிப்பை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டார். இந்த அரசின் இந்த அறிவிப்பை கண்டித்து வங்கி அதிகாரிகள் ஊழியர்கள் அகில இந்திய அளவில் இன்றும் அதாவது 15ஆம் தேதி நாளை 16ஆம் தேதி இரண்டு நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேலை நிறுத்தும் போராட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதன்படி நாடு முழுவதும் நடைபெறும் இந்த வேலை நிறுத்த போராட்டத்தில் 900,000 வங்கி ஊழியர்கள் பங்கேற்கின்றனர். தமிழகத்தில் 60,000 பேர் பங்கேற்கின்றனர். நாடு முழுவதும் 88,000 வங்கி கிளைகள் மூடப்படுகின்றனர். தமிழகத்தில் 14,000 வங்கி கிளைகள் வந்து பார்த்தீங்கன்னா மூடப்படும். தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 14,000 பேங்கோடைய பிரான்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூடியிருக்காங்க. இந்த வேலை நிறுத்தம் காரணமாக ரூபாய் 75,000 கோடி மதிப்பிலான காசோலை பரிவர்த்தனை வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுது. அதே சமயம் ஏடிஎம் மையங்கள் முழு அளவில் செயல்படுவதை தேவையான அளவு பணம் நிரப்பப்பட்டுள்ளதை அதிகாரிகள் தெரிந்து உள்ளனர். தனியார் வங்கிகள் வழக்கம் போல் இன்று செயல்படும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெளியான அப்டேட் தான். இது குறித்து விரிவான தகவல் பாருங்கள். வங்கிகள் தனியார் மயமாவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வங்கி ஊழியர்களுடைய போராட்டம் இன்றும் நாளையும் நடைபெற திட்டமிட்டிருக்கிறது. சுமார் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட வங்கி ஊழியர்கள் இதில் ஈடுபடுவார்கள் என்று தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இந்த போராட்டத்தில் எத்தனை தொழிற்சங்கங்கள் கலந்து கொண்டுள்ளன? களத்தகவல்கள் என்ன? பொதுத்துறை வங்கிகளை தனியார் மயமாக்கும் முடிவை எதிர்த்து இன்று மற்றும் நாளை ஆகிய 2 தேதிகளில் வங்கி ஊழியர்கள் அதிகாரிகள் வேலை நிறுத்தத்துல ஈடுபட்டிருக்கிறார்கள். மத்திய பட்ஜெட்ல 2 பொதுத்துறை வங்கிகள் தனியார் மயமாக்கப்படும். அதே போல் காப்பீட்டு துறையில் 74% அந்நிய நேரடி முதலீட்டிற்கு அனுமதி உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகள் அண்மையில் வெளியாகியது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு வங்கி ஊழியர் சங்கத்தினர் 2 நாட்கள் அதாவது 15 மற்றும் 16 இன்று மற்றும் நாளை ஆகிய 2 தேதிகளில் நாடு தழுவிய அளவில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட இருப்பதாக அறிவிப்புகளை வெளியிட்டார்கள். அதன்படி இன்று நாடு முழுவதும் பார்த்தோம் என்றால் 13 லட்சத்திற்கும் அதிகமான பொதுத்துறை வங்கி ஊழியர்கள் இந்த வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே சனி மற்றும் ஞாயிறு ஆகிய 2 நாட்கள் பொது விடுமுறை வங்கிகளுக்கு அளிக்கப்பட்ட நிலையில் பொது விடுமுறைக்கு பிறகாக வங்கிகள் வேலை நிறுத்தம் இன்று மற்றும் நாளை ஈடுபட்டிருப்பதால் வங்கிகளில் டெபாசிட் அதே போல் செக் கிளியரன்ஸ் கடன் வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு சேவைகள் மற்றும் பணப்பரிவர்த்தனை என்பது கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகியிருக்கிறது. ஏடிஎம் மையங்கள் வழக்கம்போல் இயங்கும் என்று வங்கிகளின் சார்பில் தெரிவிக்கப்பட்டாலும் கூட விடுமுறை மற்றும் இந்த வேலை நிறுத்தத்தின் காரணமாக வங்கிகளில் இருந்து பணம் நிரப்புதலுக்கும் சற்று சிரமம் இருப்பதன் காரணமாக பணம் நிரப்புதலும் தடையாகும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. பெரும்பாலான ஏடிஎம்களில் பணமானது எடுக்க முடியாத ஒரு சூழலும் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. பொதுத்துறை வங்கிகளை தனியார் மயமாக்குதலை கைவிடக் கோரி ஏற்கனவே வங்கி ஊழியர்கள் சங்கம் சார்பில் கூடுதல் தலைமை தொழிலாளர் ஆணையருக்கு பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் வங்கி ஊழியர் சங்க கூட்டமைப்பினர் அனைத்து இந்திய வங்கி ஊழியர்கள் சங்கம் வங்கி அதிகாரிகள் கூட்டமைப்பினர் தேசிய வங்கி ஊழியர்கள் கூட்டமைப்பினர் அனைத்து இந்திய வங்கி அதிகாரிகள் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு சங்கங்கள் ஒருமனதாக இந்த வேலை நிறுத்தத்தை முன்னெடுத்துள்ளனர். அதேபோல் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெறக்கூடிய அந்த வங்கி ஊழியர்கள் சங்கத்தினர் தற்போது எதிர்ப்புகளை தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. வங்கி ஊழியர்களின் வேலை நிறுத்தம் காரணமாக தமிழகம் உட்பட பல மாநிலங்கள்ல பணப்பரிவர்த்தனை என்பது கடுமையாக பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் தனியார் வங்கிகள் இந்த வேலை நிறுத்தத்தில் இணையாதன் காரணமாக தனியார் வங்கிகளின் பணிகள் வணக்கம் போல் செயல்படுகின்றன. ஆனால் பொதுத்துறை வங்கிகளை பொறுத்தமட்டில் நாடு தழுவிய அளவில் 2 நாட்கள் இந்த வேலை நிறுத்தத்தை முன்னெடுப்பதால் கடுமையான பணப்பரிவர்த்தனை பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகியிருக்கிறது. ஏற்கனவே 2 நாட்கள் பொது விடுமுறை, அதனைத் தொடர்ந்து தற்போது இந்த வேலை நிறுத்த போராட்டம் என 4 நாட்கள் கடுமையாக வங்கி சார்ந்த பணிகள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் தான் தற்போது உருவாகி இருக்கிறது.